அனைவருக்கும் வணக்கம். தொழில்வாதம் என்பது உறக்கத்தின் போது தற்காலிகமாக உடலை இயக்க முடியாமல் போகும் ஒரு நிலையாகும். இது சில நொடிகள் முதல் சில நிமிடங்கள் வரை நீடிக்கக்கூடும். நமக்கெல்லாம் தெரியும், உறக்கத்தின் போது REM மற்றும் நான் REM என்று இரு நிலைகள் உண்டு என்று. இதில் REM நிலையின் போதே கனவுகள் தோன்றுகின்றன. மிக குறுகிய நேரத்திற்குள் நீண்ட காட்சிகள் கனவாக வந்து போய்விடும், நமக்கு தெரியாது. நாம் உறங்க செல்லும் பொழுது நமது மூளை நமது மனதையும் உடலையும் ஒரே நேரத்தில் தளர்வுறச் செய்து ஆசுவாசப்படுத்தி வைக்கும். அவற்றை மைண்ட் கான்சியஸ் மற்றும் பாடி கான்சியஸ் என்று சொல்வோம். அப்படி உடல் தசைகள் தளர்வாக இருக்கும் நேரத்தில் ஏதேனும் ஒரு பயங்கர கனவு காரணமாக ஏதோ ஆபத்து நிகழப்போகின்றது என்று மைண்ட் கான்சியஸ் முதலில் விழித்து கொண்டு பாடி கான்சியஸை அவசர கதியில் எழுப்ப முற்படும். ஆனால் மனம் விழித்து கொள்ளும் வேகத்தில் உடற்தசைகள் விழித்து கொள்ளாது. அதே சமயம் மூளை உடலை அசை, கைகளை பயன்படுத்து, கால்களால் எட்டி உதை என்று தொடர்ந்து கட்டளைகளை கொடுத்தும் தளர்வுற்றிருக்கும் தசைகளும் இயக்க மோட்டார்களும் கீழ்ப்படிந்து செயல்படாவிட்டால் மூளையானது ஆபத்தின் மீட்டர் அளவை உச்சம் என்று காட்டும். ஆபத்து ஆனால் செயல்பட முடியாத அவஸ்தையான நிலையில் ஏற்படும் இக்கட்டைத்தான் நாம் துயில்வாதம் என்கிறோம். அது சமயம் மூளையானது விழித்து கொண்டிருக்கும். மற்ற புலனுறுப்புகளான காது மூக்கு வழியாக புறச்சூழல் நிகழ்வுகளை உள்வாங்கும். நம் கனவில் அவற்றையும் ஒரு பகுதியாக சேர்த்து கனவை மிக சுவாரஸ்யப்படுத்தும் அல்லது பயங்கரப்படுத்தும். அந்த சமயம் சத்தமாக குரல் எழுப்பவும் செய்வோம். ஆனால் வெளியே யாருக்கும் கேட்காது. அப்படியே கேட்டாலும் அது ஏதோ முருகுவதை போல கேட்கும். நமக்குத்தான் பெரும் குரல் எடுத்து கத்துவது போல தோன்றும். சில சமயங்களில் நாம் கண்களை விழித்து கூட பார்ப்போம். அது சமயம் பார்க்கும் சில காட்சிகளையும் உள்வாங்குவோம். ஆனால் உறக்கத்தில் இருந்து விழிக்காமல் இருப்போம். எனவே நாம் காணும் அந்த காட்சிகளும் கனவின் ஒரு பகுதியாக எடுத்து கொள்ளப்படலாம். மூச்சு விடக்கூட முடியாதது போல உணரலாம். இத்தோடு தொலைந்தோம் என்று கூட தோன்றும். இனி பிழைக்க மாட்டோம் என்றெல்லாம் நினைப்போம். ஆனால் எல்லாம் தற்காலிகம்தான். அப்பொழுது நம்மை யாராவது லேசாக தொட்டாலே போதும், நம் தசைகளை இயக்கும் மோட்டார்கள் விழித்து கொண்டு செயல்பாட்டிற்கு வந்துவிடும். அவஸ்தை நிலையும் மறைந்து போகும். அப்படி யாரும் தொடாவிட்டாலும் கொஞ்ச நேரத்தில் மூளையின் தொடர் இம்சையால் நம் தசைகள் எப்படியும் இயக்கத்திற்கு வந்துவிடும். இது பெரும்பாலும் மிக கடுமையான வேலைப்பழுவிற்கு பின்னர் உறங்கும் பொழுதும் சரியான நேரத்தில் தூங்கியடும் பழக்கம் கெட்ட நிலையிலும் ஏற்படும். இதைத்தான் கிராமங்களில் அமுக்குவான் என்று சொல்வார்கள். ஒரு இயல்பான நிகழ்வை நாம் கேட்ட பேய் கதைகளின் காரணமாக நம் மூளை அதனுடன் தொடர்பு படுத்தி மோகினியோ பிசாசோ நம் மீது அமர்ந்து கொண்டு நம்மை அமுக்குவதாக நினைத்துக் கொள்வோம். முறையான தூக்கம், காற்றோட்டம் மிக்க அறை, வசதியான நிலையில் படுக்கை போன்றவற்றால் இந்த துயில்வாதம் வராமல் தடுக்கலாம். ஒருவேளை வந்துவிட்டாலும் அருகில் இருக்கும் யாராவது நம்மை லேசாக தொட்டாலே போதும். அதுவும் இல்லாவிட்டால் அமைதியாக பகுதி பகுதியாக நம் உடல் உறுப்புகளை அசைக்க முயற்சி செய்யலாம். வீண் கற்பனைகளை புறந்தள்ளி இது இயல்பான நிகழ்வு என்று திரும்ப திரும்ப மூளைக்கு சொல்லலாம். அல்லது மூளையின் பிதற்றல்களை கற்பனைகளை ரசித்து பார்த்து கொண்டிருக்கலாம். அதுவாகவே சரியாகிவிடும். நன்றி.